டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. காஞ்சனா 3. ஸோ நம்ம லாகவாலாரன்ஸ் டேரக்ஷனில் அவர் நடிப்பில் ரிலீஸுக்கு தயாராக இருக்க படம் தாங்க காஞ்சனா 3. ஸோ நம்ம லாகவாலாரன்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் எத்தனையோ படம் டேரக்டும் பண்ணியிருக்காரு, எத்தனையோ படத்தில் ஹீரோவாகவும் நடிச்சிருக்காரு. இருந்தாலுமே ஒய் இந்த முனி 4 காஞ்சனா 3 இந்த சீரீஸில் வர படங்கள் எல்லாமே ஸ்பெஷல் அப்படின்னு எல்லாத்துக்குள்ளேயுமே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் இந்த படத்தை பற்றி எப்பயுமே. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஹியூமருக்கும் பஞ்சம் இருக்காது, த்ரில்லுக்கும் பஞ்சம் இருக்காது. ஸோ தமிழ் சினிமாவில் ஒரு பேய் படம் அப்படின்னாலே அது காஞ்சனா தெரியும். பட் இருந்தாலுமே கூட இந்த காஞ்சனா படம் சீரியஸ் இந்த சீரியஸ் எல்லா படங்களுமே பார்த்தீங்கன்னா பிளாக்பஸ்டர் ஹிட் ஆயிருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ இந்த காஞ்சனா 3 ஏப்ரல் 19 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எலெக்ஷன் முடிச்சுட்டு சுட சுட எல்லாருமே வந்திருப்பாங்க அவங்களோட நேட்டிவ் பிளேஸுக்கு ஓட் பண்ணுறதுக்காக. ஸோ அடுத்து வீக்கெண்டை என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த காஞ்சனா 3 படம் பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம என்டர்டைனராக இருக்க போகுது அப்படின்றதுல எந்த சந்தேகமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் நெட்ஒர்க் அப்படின்னு இருக்கு இல்லையா, நம்ம சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ப்ரொடக்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பஞ்சமே இருக்காது. சன் பிக்சர்ஸ்னா பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனும் வேற லெவலில் தான் இருக்கும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சாங் ப்ரொமோஸ்லாம் ரிலீஸ் பண்ணாங்க அவங்களோட சன் பிக்சர்ஸ் சோசியல் மீடியா சைட்டில். ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா வைரல் ஆனிச்சு. ஸோ லாகவாலாரன்ஸுடைய டான்ஸ் வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆனிச்சு, அதுவும் வைரல் ஆனிச்சு. அப்புறம் ஓவியா கூட ஒரு வீடியோ, வேதிகா கூட ஒரு டான்ஸ் வீடியோ அப்படின்ற மாதிரி எல்லா சாங்ஸையும் பார்த்தீங்கன்னா ப்ரொமோவாக ரிலீஸ் பண்ணாங்க சன் பிக்சர்ஸ். ஸோ அந்த மாதிரியான ப்ரொமோஸ்லாம் பார்க்கும்போது படத்துக்கான எதிர்பார்ப்பு இன்னுமே அதிகமானிச்சு. ஸோ படத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கேரக்டர் இருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ரிலீஸ் ஆன இந்த படத்துக்கான ட்ரெய்லர் நமக்கு கன்ஃபார்ம் பண்ணிச்சு. ஸோ ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தீங்கன்னா அந்த மொட்டை அடித்த மாதிரி ஒயிட் பியர்டு ஒயிட் ஹேர் வச்ச மாதிரியான லாகவா லாரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக்கில் வராரு. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு காட் ஃபாதர் மாதிரி, ஒரு குப்பத்து ஏரியாவுக்கு ஒரு காட் ஃபாதர் மாதிரியான ஒரு கேரக்டரில் வராரு. ஸோ இங்கே நார்மலாக இருக்கவர் பார்த்தீங்கன்னா பிளாக் வச்சு எப்பயுமே நார்மல் லாகவா லாரன்ஸ் மாதிரியான ஒரு கேரக்டரில் ப்ளே பண்ணுறாரு. ஸோ அவர் இவருக்குள்ள எப்படி இவர் லைஃப்பில் கம்பைன் ஆகிறாரு, பேயா வந்து என்ன ஃப்ளாஷ்பேக்கில் என்ன மாதிரியான ஸ்டோரி நடந்திருக்கும் அப்படின்றது தான் இந்த படத்துக்கான தீமாக இருக்க முடியும். ஸோ இந்த படத்துக்கான ரன் டைம் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் 5 நிமிஷம் படத்துக்கான ரன் டைம். ஸோ ரொம்ப பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பெரிய படம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ 1.5 மணி நேரம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப், 1.5 மணி நேரம் செகண்ட் ஹாஃப் அப்படின்ற மாதிரி தான் பிரிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக ஃப்ளாஷ்பேக் இதில் 1 மணி நேரம் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ இந்த படத்துக்கு இசை அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் தாமன் அப்படின்றவர் இந்த படத்துக்கு இசை அமைச்சிருக்காருங்க. ஸோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா லோக்கல் கானாவை தான் போட்டு இறக்கியிருக்காரு. ஸோ ரொம்ப ஒரு மாசா லோக்கலாக தர லோக்கலான கானா ஸ்டெப்ஸ் இதெல்லாம் லாகவா லாரன்ஸ் போட்டிருக்காரு அந்த ப்ரொமோ வீடியோலேயே. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இசை குறித்தும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேக்டர்ஸாக இருக்கு. ஹீரோயின்ஸ் இந்த படத்தில் ஒரு 3 ஹீரோயின்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த சீரியஸுக்கே பிள்ளையார் சொல்லி போட்டது அப்படின்றது முனி அப்படின்ற ஒரு முதல் படம் தான். ஸோ முனி படத்தில் நம்ம லாகவா லாரன்ஸ் கூட வேதிகா தான் ஹீரோயினாக பேரப் ஆகிருப்பாங்க. ஸோ அந்த வேதிகா இப்போ மறுபடியும் இந்த காஞ்சனா 3 பேரப் ஆகிறாங்க அப்படின்றது நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் மூலமாக ட்ரெண்ட் ஆனால் நம்ம ஓவியா, ஏன்னா பிக் பாஸ் சீசன் முடிஞ்சப்போ தான் இந்த காஞ்சனா 3 படத்துக்கான ஷூட்டிங் ஆரம்பிச்சாங்க அப்படின்றது நோட் பண்ணக்கூடிய விஷயம். ஸோ அப்போ ட்ரெண்டிங்கில் அந்த ஓவியாவையும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஹீரோயினாக கமிட் பண்ணாங்க. ஸோ வேதிகா ஓவியா, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நிக்கி தம்போலா அப்படின்னு ஒருத்தவங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா கோலிவுட் நம்ம சினிமாக்கு தமிழ் சினிமாக்கு டெபியூட் மூவி இவங்களது அப்படின்றது நோட் பண்ணக்கூடிய விஷயம். ஸோ 3 ஹீரோயின்ஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக சாங்ஸ் ஹியூமர் அப்படின்னு காஞ்சனா 3 படம் எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ இந்த படத்துக்கு சென்சார் போர்டில் பார்த்தீங்கன்னா யூபிஐஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அப்படின்றதும் நோட் பண்ணக்கூடிய விஷயம். ஸோ யூபிஐஏ சர்டிஃபிகேட்டோட இந்த படம் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் 5 நிமிஷம் ரன் டைம் இருக்கு. ஸோ வர ஏப்ரல் 19 எலெக்ஷன் முடிச்ச கையோட மக்கள் எல்லாம் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட போய் என்ஜாய் பண்ணக்கூடிய வகையில் வீக்கெண்டை செலிப்ரேட் பண்ணக்கூடிய வகையில் இந்த படம் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. சரி, நீங்கள் இந்த படத்துக்கான ட்ரெய்லரை பார்த்ததுக்கப்புறம் இந்த படத்தை பிக்ஷியில் பார்க்கணும் அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டி உங்களுக்கு எந்த லெவலுக்கு வந்திருக்கு அப்படின்றதையும், நீங்கள் இந்த காஞ்சனா 3 படத்துக்கான எப்படி ஃபர்ஸ்ட் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா அப்படின்றதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கூட ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சினிமா செய்திகளுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.